வணக்கம் நண்பர்களே, இந்தியன் மீடியாவில் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணப்படுற ஒரு நாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா சைனா. சொல்லப்போனால் சைனாவை பற்றி டிஸ்கஷன் இல்லாமல் இந்தியன் மீடியா இல்லை அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஜென்ரலாக இந்தியன் மீடியா, இந்த இடத்துல மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, சோஷியல் மீடியா ரெண்டு இதையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஜென்ரலாக சைனாவை எப்படி போர்ட்ரே பண்ணுவாங்க, அதாவது சித்தரித்து காட்டுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு எனிமி கண்ட்ரி, ஒரு எதிரி, இந்தியாவை எப்படியாவது வீழ்த்தணும் சாய்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நாடு. பாகிஸ்தானோடு சேர்ந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு சக்தி, ஒரு பயங்கரமான சக்தி அப்படின்னு தான் சித்தரிப்பாங்க. சைனீஸ் டிராகன் ட்ரைங் டு அட்டாக் இந்தியா, இந்தியன் டைகர் வர்சஸ் சைனீஸ் டிராகன், இந்த மாதிரிலாம் டிபிக் பண்ணுவாங்க. ஒரு காலத்தில், ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்தியன் மீடியாவில் மெயினாக அமெரிக்காவை தான் ஒரு வில்லனாக டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இன்னைக்கு தேதியில் முக்கியமான வில்லன் யார் பார்த்தீங்கன்னா சைனா. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா, ஒரு 5-6 வருஷமாக இந்தியா நாம் அமெரிக்காவோட நல்ல நெருக்கமாகவே போயிட்டோம், ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். இதனால் இப்போதைக்கு சைனாவை சுற்றி தான் மெயினாக டிஸ்கஷன்ஸ் இருக்குது. நாளைக்கு ஒரு வேளை ஆட்சி மாறுச்சுன்னா அப்படியே ரிவர்ஸாக கூட போகும், சரிங்களா? இதுதான் உண்மை. சரி, இப்போ இன்றைக்கி தேதியில் அமெரிக்காவோட நட்புறவோடு இருக்கோம், சைனா ஒரு மிகப்பெரிய எனிமியாக மீடியா சொல்லு, ஓகேவா? அப்படி இருக்கும் பொழுது இந்த கேள்வி எழுது இல்லையா, அமெரிக்கா மிகப்பெரிய வல்லரசு, அப்படி இருக்கும்போது சைனா பாகிஸ்தான் பிரச்சனை பண்ணுறாங்க, ஏன் அமெரிக்கா நமக்கு டைரெக்டாக ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது? உதாரணத்துக்கு, காஷ்மீரை மீட் எடுக்கிறதுக்கு அமெரிக்கா நினச்சா உதவலாம்ல, ஏன் டைரெக்டாக ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது இல்லையா? இதெல்லாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சைனா இந்தியாவுக்கு பல இடங்களில் முட்டுக்கட்டையை உருவாக்கிட்டு இருக்கு. முக்கியமான ஒரு இடம் பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில், இதில் இந்தியா நாம் ஒரு பெர்மனன்ட் மெம்பர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம். இதை வந்து ரொம்ப காலமாகவே சைனா எதிர்த்துட்டு வருது. அமெரிக்கா நமக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஆனால் இப்போ உத்து கவுன் சொன்னால், ஒரு சில நாட்கள் முன்னாடி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு பெர்மனன்ட் மெம்பர் சீட்டை நாங்கள் ஆதரிக்கிறோம், ஆனால் இதில் வீட்டோ பவர் தரமாட்டோம் அப்படிங்கிறார். வீட்டோ அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அந்த அதிகாரம், ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்கன்னா அது ஓகே பண்ணலாம் இல்லை கேன்சலும் பண்ணலாம், இதுதான் அந்த வீட்டோ பவர். வீட்டோ பவர் நான் தரமாட்டேன், ஆனால் பெர்மனன்ட் மெம்பராக ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறது, உன்னை ஒரு சிங்கமாக மாற்றிடுறேன், ஆனால் பல் உனக்கு இருக்காது, நகம் இருக்காது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு அமெரிக்கா எடுக்குது. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக் ட்ராக் ஆகிறாங்க. அப்போ எந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு அமெரிக்கா எடுக்குது? உண்மையாலே அமெரிக்கா ஒரு நண்பன் தானா, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் இப்போ எழுது. சரி, இப்போ உண்மையாலே யார் நமக்கு நண்பன்? அமெரிக்கா தான் நண்பனா? யார் எதிரி? சைனா மட்டும்தான் எதிரியா? பாகிஸ்தான் 2nd எதிரியா? இந்த மாதிரி கேள்விகள்லாம் எழுது. இப்போ யார் நண்பன், யார் எதிரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சைனா அமெரிக்கா இந்த ரெண்டு நாடுகளுமே ஒரு விதமான ஏகாதிபத்திய சக்திகள் தான், இம்பீரியலிஸ்ட் கண்ட்ரிஸ் தான். அவங்களுடைய ஆதிக்கத்தை மற்ற நாடுகள் மேலே செலுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நாடுகள் தான். சொல்லப்போனால் உலகம் ஃபுல்லாகவே செலுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நாடுகள் தான். இப்போ இந்தியன் மீடியாவில் இப்போதைக்கு சொல்கிற மாதிரி சைனா தான் நம்பர் ஒன் எதிரி, நம்ம காப்பாற்ற போகிறதே அமெரிக்கா அப்படின்ற கார்டியன் ஏஞ்சல் தான், ஒரு சேவியர் அமெரிக்கா தான் நம்மளை சேவ் பண்ண போகிறாங்க, நம்ம காப்பாற்ற போகிற சம்மனஸே இவங்க தான் அப்படின்னு சொல்கிறது உண்மையான்னு பார்த்தீங்கன்னா, முற்றிலும் உண்மை கிடையாது. சொல்லப்போனால் அமெரிக்கா சைனா ரெண்டுக்கும் பெருசாக வித்தியாசமே கிடையாது. ரெண்டு நாடுகளுமே பல இடங்களில் இந்தியாவுக்கு பாதகமாக செயல்பட்டுருக்காங்க, இப்போயும் செயல்பட்டு வராங்க. சொல்லப்போனால் ரெண்டு நாடுகளுமே ஒன்று அப்படின்னே நான் சொல்லுவேன். இதற்கான விளக்கத்தை நான் இப்போ சொல்கிறேன். பாகிஸ்தான் சைனா ரெண்டு நாடுகளுக்குள்ளே இருக்க உறவு எப்படி, இதுக்கு நடுவில் பாகிஸ்தான் சைனா இந்த நாடுகளுக்குள்ளே இருக்க உறவு எப்படி, ஓவராலாக 3 நாடுகள் எப்படி ஒரு ஆக்சிஸ் போல், எப்படி ஒரு அணி போல் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல அமெரிக்கா சைனா இந்த ரெண்டு நாடுகளுக்குள்ளே இருக்க அந்த உறவை நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே பேச முடியாது, ஓவரால் ரிலேஷன்ஷிப் நான் சொல்கிறேன். 2nd உலகப்போர், 2nd World War பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவும் சைனாவும் ஒரே சைட்டில் சண்டை போடுறாங்க, ஒரே சைட்டில் இருக்காங்க, ஒரே அணி, அலைஸ், அலைடு ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் முக்கியமாக 5 நாடுகள், ஃப்ரான்ஸ், பிரிட்டன், சைனா, ரஷ்யா, அமெரிக்கா, ஒரே சைடு அவங்க வின் பண்ணுறாங்க. இந்த வின் பண்ணுற 5 நாடுகள் பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் பெர்மனன்ட் மெம்பர்ஸாக போகிறாங்க. இவங்க தான் இன்றைக்கி தேதியில் P5 அப்படின்னு சொல்லப்படுறது. இவங்க கையில் தான் இந்த வீட்டோ அதிகாரம் இருக்குது. 1945 அப்போது
இன்னைக்கு தேதியில் இருக்கக்கூடிய சைனா பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா பிஆர்சி பெர்மனன்ட் மெம்பராக இல்லை. அன்னைக்கு தேதியில் சைனாவை யார் ரெப்ரசன்ட் பண்ணாங்கன்னா தாய்வான் ரெப்ரசன்ட் பண்ணிச்சு. இன்னைக்கு தேதியில் தாய்வான் பண்ணல, பிஆர்சி பண்ணுது. ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அந்த காலத்துல இன்றைக்கி வரைக்கும் சைனா ஒரு பெர்மனன்ட் மெம்பர் தான். ஓகேவா? சைனாவை அந்த காலத்துலேருந்து அமெரிக்காவுக்கு பார்த்தாலே ஆகாது. ஒரே சைடில் சண்டை போட்டாலும் அதுக்கப்புறம் எதிரிகள் மாதிரியே இருந்தாங்க. சைனா பிஆர்சியும் ஒரு பெர்மனன்ட் மெம்பராக வேணும்னு டிமாண்ட் பண்ணும்போது அமெரிக்கா என்ன நினச்சதுன்னா, தாய்வானை வச்சுக்கிட்டு ஒரு சைனாவாக வச்சுக்கிட்டு இன்னொரு சைனாவாக பிஆர்சியையும் பெர்மனன்ட் மெம்பராக சேர்க்கணும் அப்படின்னு வேணால் நாங்கள் ஒத்துக்கிறேன்னு வேணால் சொல்லிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் தாய்வானை எடுத்துட்டு தான் பிஆர்சியை பெர்மனன்ட் மெம்பராக சேர்த்தாங்க. இதுதான் உண்மை. 1960s வரைக்கும் அந்த விரோதம் இருந்தது ரெண்டு நாட்டுக்கு நடுவில். 1962 இந்தியா சைனா வாரப்போ அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு கொஞ்சம் சிம்பத்தட்டிக்காக இருந்தாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணவும் முன் வந்தாங்க. ஆனால் 1970s இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமே உறவு அந்தளவுக்கு நல்லா இல்லை. இந்தியா பல இடங்களில் அமெரிக்காவை எதிர்த்தது. உதாரணத்துக்கு அமெரிக்கா வேர்ல்டு ஃபுல்லாக அந்த வார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வைலன்ஸ் வேணான்னு நம்ம சொன்னோம். மெயினாக வியட்நாம் வாரெலாம் நம்ம எதிர்த்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஒரு ஆத்திரம் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்தியா மேலே ஒரு விதமான வெறுப்பு வச்சுருந்தாங்க. இந்த டைமில் சைனாவோட கொஞ்சம் க்ளோஸ் ஆஃப் போடான்னு முடிவு எடுக்கிறாங்க. 1970s வரைக்கும் சைனா பிஆர்சிங்கிற நாடே அங்கீகாரம் பண்ணாத அமெரிக்கா 1979 சைனாவும் ஒரு நாட்டாக அங்கீகாரம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போதைக்கு அதிபராக அந்த நிக்சன் பார்த்தீங்கன்னா சைனாவோட கொஞ்சம் க்ளோஸாக போகணும் அப்படின்னு விரும்புகிறாரு. அதே நேரத்தில் இந்தியா மேலே ஒரு வெறுப்போடு இருந்த ஒரு அதிபரும் பார்த்தீங்கன்னா இவர் தான். இதுதான் நிலை. 1960s சோவியத் யூனியன் சைனா ரெண்டு பேருக்குமே நடுவில் ஒரு விதமான விரிசல் வருது. அப்போ இந்தியா, சோவியத் யூனியன், அமெரிக்கா, சைனா, இது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்படி தான் நகர்ந்துட்டு வந்துச்சு அந்த காலத்தில். இதுக்கப்புறம் எப்படி போச்சுன்றதை மறுபடியும் நான் சொல்கிறேன். இப்போ பாகிஸ்தானுக்கு வரேன். பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்க உறவு நான் சொல்கிறேன். இந்தியன் மீடியாவில் ஜென்ரலாக பாகிஸ்தானை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, மத ரீதியாக பார்ப்பாங்க. ஒரு மத சாயல் அதில் இருக்கும். அதே போல் பாகிஸ்தான் அப்படின்ற பயங்கரவாத நாட்டுக்கிட்ட இருந்து காப்பாற்ற போகிறதே அமெரிக்கா அப்படின்ற கார்டியன் ஏஞ்சல் தான் அப்படின்னும் ஜென்ரலாக ஒரு ஐடியா இருக்குது. இதுவும் முற்றிலும் பொய். பாகிஸ்தான் இது வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த நாடு இந்தியாவிலேருந்து டிவைட் பண்ணி போனதுக்கு முக்கிய காரணம் முஸ்லீம்ஸ் தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்தியாவில் இருந்த முஸ்லீம்ஸ் தனி நாடு கேட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. முற்றிலும் இது உண்மை கிடையாது. இந்தியாவில் இருந்த சாமானிய முஸ்லீம்ஸ் எல்லாம் தனி நாடு வேணும்னு கேட்கல. ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ் எல்லாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக தான் இருந்தாங்க. ஒரு சில ஆதிக்க வர்க்கத்தை சேர்ந்தவங்க இஸ்லாம் அப்படின்ற ரிலீஜனை மிஸ்யூஸ் பண்ணி அரசியலுக்காக யூஸ் பண்ணி தனி நாடு டிமாண்ட் பண்ணாங்க. அன்றைக்கு தேதியில் அந்த பிரிட்டிஷ் அரசும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. இதனால தான் பாகிஸ்தான் நாடு செப்பரேட்டாக உருவாச்சு. அப்போ பாகிஸ்தான் அப்படின்ற நாடு உருவானதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட். பாகிஸ்தானுக்கு ஒரு தாய் பிரிட்டிஷ் அரசு அப்படின்னே சொல்லலாம். இதுதான் உண்மை. ஹிஸ்ட்ரியை ஒழுங்காக படித்தவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். 1945 இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் பிரிட்டன் வந்து ஒரு வல்லரசு இல்லை. அந்த டேட்டில் யார் வல்லரசு ஆகிறான்னா, அமெரிக்கா ஒரு வல்லரசு ஆகுது, சோவியத் யூனியன்லாம் வல்லரசாக இருக்குது. அது வரைக்கும் பாகிஸ்தான் அப்படின்ற கான்செப்டை, ஸ்டேட்டை சப்போர்ட் பண்ண பிரிட்டன். அதுக்கப்புறம் பாகிஸ்தானை யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, அமெரிக்கா சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ பாகிஸ்தானுக்கு பிரிட்டன் தாய் அப்படின்னா அமெரிக்கா வந்து ஒரு ஃபாஸ்டர் மதர், தத்து தாய் அப்படின்னே நான் சொல்லுவேன். இதுதான் உண்மையும் கூட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய அணி வெஸ்டர்ன் பிளாக்கில் பாகிஸ்தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ ரெண்டு பிளாக் இருக்கும், வெஸ்டர்ன் பிளாக், ஈஸ்டர்ன் பிளாக். ஈஸ்டர்ன் பிளாக்ன்றது சோவியத் யூனியனுடைய பிளாக். பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு க்ளோஸ் ஆகுறது. அந்த காலத்துலேருந்து அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தான் ஆர்மி, ஐஎஸ்ஐ இதுக்கெல்லாம் நல்ல உறவு இருக்குது. இப்போ வரைக்கும் உறவு இருக்குது, வெளியே சொல்லிக்க மாட்டாங்க, ஆனால் அந்தளவுக்கு உறவு இருக்குது. அதே போல் பாகிஸ்தான் மட்டும்தான் பயங்கரவாத நாடு, அமெரிக்கா என்னவோ ஒரு புனிதமான நாடு, பாகிஸ்தானை மிரட்டி வச்சுருது அமெரிக்கா தான் சொல்கிறது பச்சை பொய். 1980s சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆப்கானிஸ்தானில் சண்டை நடந்தது. இதை பற்றி உங்களுக்கு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் பாகிஸ்தானும் அமெரிக்காவும் சேர்ந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து அந்த ஃபைட்டர்ஸை சப்போர்ட் பண்ணாங்க. இதுக்கு காரணம் வந்து சுயநலம் தான். ஏன்னா அவங்களுக்கு காமன் எனிமி யாருன்னா சோவியத் யூனியன், அவங்கள வெளியே அனுப்பணும். அதனால் ஒன்று சேர்ந்தாங்க. இன்றைக்கி தேதியில் இந்த தாலிபான்லாம் உருவானதுக்கு முக்கிய காரணம் பாகிஸ்தான் அமெரிக்காவும் தான். இதுதான் உண்மை. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு நாடுகள் நடுவிலுமே ஒரு கல்ல உறவு இருந்தது. அடுத்தது பாகிஸ்தான் சைனா, இந்த ரெண்டு நாடுகளுக்கும் உள்ளே இருக்க அந்த உறவை பார்க்கலாம். 1945 அப்புறம் அமெரிக்காவோட பாகிஸ்தான் க்ளோஸ் ஆனாலும் அண்டை நாடான சைனாவோடையும் க்ளோஸாக இருந்தது. இதை நம்ம ஒத்து கவனிக்கணும். ஈஸ்டர்ன் பிளாக்கோட டைரெக்டாக அலைன் ஆகலனாலும் சைனாவோட க்ளோஸாக ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்க.
ரெண்டு நாடுகளும் பார்த்தீங்கன்னா ஆல் வெதர் ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே நண்பர்கள் தான். இவங்க ரெண்டு பேரும் இணைச்சதில் ஒரு முக்கிய காரணம் வந்து இந்தியா. ஏன்னா ரெண்டு பேருக்குமே இந்தியா வந்து ஒரு காமன் எனிமி, அதனால் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்க. இதுவும் ஒரு முக்கிய காரணம். 1963 காஷ்மீரில் ஏற்கனவே அத்துமீறல் பண்ணி இல்லீகலாக ஆக்கிரமிச்சிருக்க ஒரு பார்ட்டை, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் இருக்க ஒரு பார்ட்டை சைனாவுக்கு பாகிஸ்தான் தாரவாத்து தருது. இதெல்லாம் பண்ணிச்சு. இந்த அளவுக்கு ரெண்டு நாடுகளுக்குள்ளே அந்த நட்புறவு இருக்குது. இப்போயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இப்போ ரீசண்டாக பாகிஸ்தான் சைனா ரெண்டு நாடுகளும் சேர்ந்து பாகிஸ்தான் சைனா எக்கனாமிக் காரிடார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டை ஏற்கனவே அத்துமீறல் பண்ணி ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய காஷ்மீர் வரையே அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அத்துமீறல் பண்ணுறாங்க. காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கத்தை பாகிஸ்தான் ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி 1947 ஆக்குபை பண்ணிட்டாங்க பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர். இன்னொரு பக்கம் சைனா அக்சைச்சின் அப்படின்ற அந்த பார்ட்டில் ஈஸ்டர்ன் சைடில் ஆக்குபை பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ரெண்டு நாடுகளும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பார்ட்டை ஆக்குபை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மூன்று நாடுகளுமே பல இடத்துல இந்தியாவுக்கு பாதகமாக செயல்பட்டிருக்காங்க. 1971 இந்தியா பாகிஸ்தான் வாரில் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு, இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணல. காரணம் என்னென்னா, நான் சொன்னது போல் அந்த டைமில் 1970s சைனாவோட அவங்க க்ளோஸாக போகிறாங்க. அதுக்கு முன்னாடி 1962 சைனா இந்தியாவுக்குள்ளே வரும்போது இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, ஆனால் டைரெக்டாக மிலிட்ரி சப்போர்ட் பண்ணல. அமெரிக்கா பிரிட்டன் எல்லாம் மிலிட்ரி சப்போர்ட் பண்ணல. ஸோ இதுதான் நிலை. இன்றைக்கி தேதியில் பாகிஸ்தான் சைனா ரெண்டு நாடுகளும் வெளியே அடிச்சுக்கிற மாதிரி ட்ராமா பண்ணுவாங்க. ஒரு காலத்து சோவியத் யூனியனும் அமெரிக்காவும் என்ன பண்ணாங்களோ அதே ட்ராமா தான் இன்றைக்கும். எங்கேயுமே நேருக்கு நேர் சோவியத் யூனியனும் அமெரிக்காவும் சண்டை போட்டதில்லை. மற்ற நாடுகளில் சண்டை போடுவாங்க, ப்ராக்ஸி வார்னு சொல்லுவாங்க. மற்ற நாடுகளில் சண்டை போட்டு யார் பலசாலி அப்படின்னு நிர்ணயம் பண்ணுவாங்க, அந்த நாடு அழிஞ்சிடும். கொரியா, வியட்நாம், ஆப்கானிஸ்தான்லாம் இப்படி தான் அழிஞ்சுது. இதுதான் அவங்களுடைய நிலை. இப்போ இந்த விளையாட்டை சைனாவும் அமெரிக்காவும் பண்ணுறாங்க. வெளியே அடிச்சுக்கிற மாதிரி நடிப்பாங்க, ஆனால் ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருப்பாங்க. ரெண்டு பேருமே ஏகாதிபத்திய சக்திகள். இவங்க ரெண்டு பேருடைய அடியால் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான். சவுத் ஏஷியாவில் அமெரிக்காவினுடைய ஒரு சேட்டலைட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்கா நினச்சா ஓவர் நைட்டில் காஷ்மீரை மீட்டெடுக்கிறதுக்கு இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஆனால் அவங்க பண்ண மாட்டாங்க. காரணம் என்னென்னா, சவுத் ஏஷியாவில் இந்தியாவை விட பாகிஸ்தான் தான் அவங்களுக்கு முக்கியம். இந்த காமன் இன்ட்ரெஸ்ட் ஏஷியாவில் ஆப்கானிஸ்தான், சென்ட்ரல் ஏஷியா, வெஸ்ட் ஏஷியா இதிலெல்லாம் அமெரிக்காவோடய ஆதிக்கம் இருக்கணும்னா அவங்க யாருடைய சப்போர்ட் தேவைன்னா பாகிஸ்தான் தான் அவங்களுக்கு தேவை. இந்தியாவோட சப்போர்ட் அவங்களுக்கு தேவை கிடையாது. ஏன்னா இந்தியா வந்து ஒரு பீஸ் லவ்விங் கண்ட்ரி. இந்தியா தேவையில்லாமல் மற்ற நாடுகளை அட்டாக் பண்ணாது. ஜென்ரலாக மற்ற நாடுகளுடைய உள் விவகாரத்தில் மூக்கு நுழைக்கிற நாடும் நம்ம கிடையாது. அதனால் இந்தியாவோடைய ஹெல்ப்பை விட பாகிஸ்தானோடைய ஹெல்ப்பு தான் அவங்களுக்கு தேவை. அதே போல் சைனாவுக்கும் பாகிஸ்தானோடைய ஹெல்ப்பு தான் ஃப்யூச்சரில் தேவை. இன்னும் 100 ஆனாலும் ரெண்டு பேரும் இந்த நட்புறவோடு தான் இருப்பாங்க. அதே போல் சைனா அமெரிக்கா இந்த ரெண்டு நாடுகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் பிபிசியில் ஆரம்பித்து எல்லா இன்டர்நேஷ்னல் நியூஸ்லேயும் டெய்லிக்கும் ஆன் பண்ணிங்கன்னா எதிரிகளாக காட்டுவாங்க. ஆனால் எக்கனாமிக்கலாக ரெண்டு நாடும் அவ்வளோ க்ளோஸாக இருக்கும். கணவன் மனைவி மாதிரி க்ளோஸாக இருக்கக்கூடிய நாடுகள் தான் இது ரெண்டும். அமெரிக்கன் கவர்மெண்ட் பாண்ட்ஸில் சைனா வந்து ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கன் டாலர் வந்து ஓரளவுக்கு இருக்குன்னா அது முக்கிய காரணம் சைனா தான். சொல்லப்போனால் சைனாவை அமெரிக்கா ரொம்பவே நம்பி இருக்கு. சைனா அமெரிக்காவுக்கு மேனுஃபேக்சர் கூட்ஸ் வருஷம் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சீப்பு கூட்ஸ் எல்லாம் அமெரிக்கா அந்த நாட்டுக்கிட்டருந்து வாங்கிட்டுருக்கு. இந்த அளவுக்கு ரெண்டு நாடுகளுக்கும் நட்புறவு இருக்குது. எல்லாத்துக்குமே அதை வெளியே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்க. யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ரெண்டு பேரும் நான் சொன்னது போல் மாமன் மச்சான் மாதிரி இருப்பாங்க. அதில் 5 பேர் தான். இப்போ பைடன் என்ன சொல்கிறாரு பாருங்க, 6 விட மாட்டாங்கிறாரு. விட்டாலும் இந்தியாவை மதிக்காமல் வீட்டோ பவர் இல்லாமல் தான் விடுவாங்கிறாரு. காரணம் என்னென்னா, சைனா தான் அவங்களுக்கு முக்கியம். அதனால் சைனா அமெரிக்கா அவங்க வந்து ஏகாதிபத்திய சக்திகள், எக்ஸ்பான்ஷரி பவர்ஸ், இம்பீரியலிஸ்ட் பவர்ஸ். இந்தியாவை அமெரிக்கா ஒரு நட்பு நாடாக காட்டினாலும் காரியம் ஆகிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அவங்களுடைய நிஜ முகத்தை நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதுதான் உண்மை. அமெரிக்காவோட க்ளோஸாக போனோம்னா ஃபுல்லாகவே போயிடணும். அவங்க நிற்க சொன்னால் நிற்கணும், உட்கார சொன்னால் உட்காரணும். அப்படி வேணால் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுவும் அவங்களுக்கு ஈக்குவலான எதிரிகளுக்கு எதிராக அவங்க சண்டை போட மாட்டாங்க. இந்தியா நமக்கு நட்பாக போனாலும் சைனா என்னுடைய எதிரியை என்னை காப்பாற்றுன்னா வரமாட்டாங்க. இதுதான் உண்மை. எல்லாத்துக்கு மேலே சைனா அமெரிக்கா ரெண்டுக்குமே பாகிஸ்தான் ரொம்ப முக்கியம். அப்போ என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, இந்தியர்கள் நாம் தான் முட்டாளாக இருக்கோம். ஜென்ரலாக இந்திய மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கே கம்ப்ளீட்டாக தப்பாக இருக்குது. 95% இந்தியன் பீப்புள் ராங்கான அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. பாகிஸ்தான் சைனா மட்டும்தான் நமக்கு எதிரி. அமெரிக்கா என்னவோ நம்மளை காப்பாற்ற வந்து ஒரு கடவுள் மாதிரி அப்படின்ற ஒரு தப்பான நம்பிக்கைகள் இருக்குது. வலதுசாரிகள் பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுவாங்க, இடதுசாரிகள் பொறுத்த வரைக்கும் சீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பாகிஸ்தான் மேலேயே கொஞ்சம் சிம்பத்தட்டிக்காக இருக்காங்க.
ஆனால் ஒரு இந்தியனா ஐடியாலஜிலாம் இல்லாமல் எது உண்மை எது நியாயம் இந்தியர்களாக இந்தியாவுக்கு எது நலன்னு பார்த்தீங்கன்னா மூன்று நாடுகளுமே நமக்கு எதிராக தான் செயல்பட்டுருக்காங்க பல விஷயத்தில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போ இதுக்கு ஒரே தீர்வு என்னென்னா எந்த நாட்டையும் நம்பி இருக்கக்கூடாது. தட் இன்க்ளூட்ஸ் ரஷ்யா ஆல்சோ. ரஷ்யா அந்த காலத்துலேருந்தே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட், சொல்லப்போனால் வரலாறுலேயே பெருசாக எதிர்பார்ப்பு இல்லாமல் பல நேரங்களில் நமக்கு உதவி செஞ்ச ஒரே நாடு ரஷ்யா மட்டும்தான். 1971 வாரில் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க, ஒரு மிகப்பெரிய உதவி. 1962 வாரில் டைரெக்டாக ஹெல்ப் பண்ணல, ஆனாலும் இந்தியாவுக்கு எதிராக அவங்க செயல்படலை. அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு 5-6 வருஷமாக நம்ம ரஷ்யா விட்டு தூரமாக போயிட்டோம். ஆனால் உண்மை என்னென்னா ரஷ்யா இன்க்ளூடட், எந்த நாட்டையும் நம்ம நம்பியிருக்கக்கூடாது. இந்தியர்கள் நம்ம ஒற்றுமையாக இருக்கணும், நம்ம எக்கனாமிக்கலாக நம்ம கண்ட்ரியை வளர்க்கணும், நிறைய ரிசர்ச் பண்ணணும். அணு ஆயுதங்கள் நாம் வந்து யூஸ் பண்ணிடணும்னு அர்த்தம் இல்லை. ஜென்ரலாக மிலிட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த மிலிட்ரி ஆர்சனல் இருக்குல்லையே வெப்பன்ஸ், இதெல்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். இந்த மிசைல்ஸ் ஏர்கிராஃப்ட் இதெல்லாம் நாமளே உருவாக்கணும், ரிசர்ச் பண்ணணும். நமக்கு எபிலிட்டி இருக்குது, நம்ம பண்ண மாட்டோம், வெளியே இம்போர்ட் பண்ணுறோம். இதுதான் ஒரு முக்கிய வீக்னஸ். இந்த காரணத்தினால தான் இந்த பாகிஸ்தான் விவகாரம் ஆகட்டும் சீனா விவகாரம் ஆகட்டும் நம்மளால் பெருசாக எதுவும் ஆக்ஷன் எடுக்க முடியல. அப்போ நாம் வந்து ஃபஸ்ட்டு செல்ஃப் ரிலையன்ட் ஆகணும். மிலிட்ரி டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம செல்ஃப் ரிலையன்ட் ஆகணும். ஸோ எக்கனாமிக்கலாக நம்ம நாட்டை முன்னேற்றணும், அதுக்கப்புறம் மிலிட்ரியை நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். இதை செய்யும் பொழுது தான் மற்ற நாடுகள்லாம் நம்மளை மதிக்கும், இதுதான் உண்மை. அமெரிக்கா சைனாலாம் அப்போ தான் மதிப்பாங்க. ஸோ அந்த சைனீஸ் த்ரெட்டு பார்த்தீங்கன்னா அப்போ தான் விலகும். அப்படி இல்லை அப்படின்னா அமெரிக்கா பிரச்சனை பண்ணும்போது நாம் ரஷ்யா கிட்ட போய் நிற்போம், சைனா பிரச்சனை பண்ணும்போது அமெரிக்கா கிட்ட போய் நிற்போம், பாகிஸ்தான் பிரச்சனை பண்ணும்போது அமெரிக்கா கிட்ட போய் நிற்போம். இதுதான் உண்மை, இதுதான் நடந்துகிட்ருக்கு. இது நடக்காமல் இருக்கணும், மாறணும்னா நம்ம நாட்டை நாம் வல்லரசு ஆக்கணும். எக்கனாமிக்கலாகவும் மிலிட்ரியாகவும் டிஃபென்ஸ் வைஸும் நம்ம நம்ம நாட்டை முன்னேற்றணும். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். அரசியல் சார்ந்து ஐடியாலஜி சார்ந்து இடதுசாரி வலதுசாரி இப்படிலாம் பேசாமல் இதை தாண்டி நாட்டினுடைய நலனை நம்ம மைண்டில் வச்சு செயல்படணும். இப்படி நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாடுகளுக்கு ஈக்குவலாக நம்மளாலையும் முன்னேற முடியும். ஸோ நம்ம மீடியாவில் இந்த சைனா அமெரிக்கா இந்த மாதிரி விஷயங்களை பற்றி மட்டுமே நம்ம பேசாமல் உண்மையாலே நாம் எப்போ ஒரு வல்லரசு அப்படின்னு நம்மளால் நிரூபிக்க முடியும்னா இந்த ஒரே வழி மட்டும்தான். செல்ஃப் ரிலையன்ஸ், இண்டிஜினஸ் டெவலப்மெண்ட் அண்ட் யூனிட்டி அமாங் த பீப்புள் ஆஃப் இந்தியா. இந்த ஸ்டேஜ் நாம் எப்போ எட்டுறோமோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு முடிவுக்கு வந்துடும். அதனால் இந்த ஒரு ஸ்டேஜை நாம் சீக்கிரமே அடைய வேண்டும் அப்படின்னு நாம் எல்லோரும் வேண்டிப்போம். இந்தியர்களாக ஒன்றாக செயல்படுவோம். நன்றி.